வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய 11வது பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்திலுள்ள பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வினாவிடை நேற்று இப்போ வகுப்பில் நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி அப்போ புத்தகத்திலுள்ள பயிற்சிகள் 65, 66 பார்த்துருக்கோம். அடுத்தது இன்றைக்கி 67வது பார்க்க போகிறோம். சரியா, 11வது பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்திலுள்ள பயிற்சிகள் பக்கம் 67வது பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, முதல்ல மரங்கள் ஒரு 4 மரங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து படம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மரத்துலேருந்து என்ன பொருள் கிடைக்குங்கிறத நாம் என்ன செய்யணும், எழுதணும். நான் அந்த உங்களுக்கு ஃபோட்டோ இது பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீ என்ன செய்ய ஆன்சரை எழுது. சரியா, ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் மரம் என்ன கொடுத்துருக்காங்க, ரப்பர் மரத்துலேருந்து என்ன கிடைக்கும், டயர். சரியா, அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடியது பனை மரம், பனை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும், நார். சரியா, அப்போ நாருக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், அந்த மேட்ச் பண்ணி நார்னு எழுதிக்கோ. அடுத்தது மூணாவது தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும், அதுலேருந்து கயிறு திரிக்கலாம் இல்லையா, அந்த இதில் உள்ளதை வச்சு. சரியா, அப்போ தென்னை மரத்துக்கு என்ன கயிறை வந்து என்ன செய்யணும், மேட்ச் பண்ணிக்கோ. அடுத்தது நான்காவது இருக்கக்கூடியது வேப்ப மரம், அந்த மரத்தில் உள்ள மரங்களை என்ன, மரத்தில் மர இதை வச்சு என்ன செய்யலாம், கட்டிலு நாற்காலி அந்த மாதிரிலாம் செய்யலாம், நாற்காலி மேஜை இதெல்லாம் செய்யலாம். சரியா, அப்போ அந்த வேப்ப மரத்துக்கு நேராக மேஜை நாற்காலியை பொருத்திக்கும். அப்போது ரப்பர் மரத்திலிருந்து டயர் கிடைக்கும், பனை மரத்திலிருந்து நார் கிடைக்கும், தென்னை மரத்திலிருந்து கயிறு கிடைக்கும், வேப்ப மரத்திலிருந்து நாற்காலி மேஜை அப்படிங்கிறத பொருத்திக்கும். சரியா, அடுத்தது அதே பக்கத்தில் சரி ரெண்டாவது குழுவில் சேராததை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு 5 கொடுத்துருக்காங்க, இது மாதிரி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து ஒத்து போகாமல் ஆட்மன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மயில், கிளி, புறா, புலி, கோழி, என்ன வரும், எல்லாமே இந்த பறவை இனமாக இருக்குது. புலி மட்டும்தான் என்ன செய்யுது, விலங்கினமாக இருக்குது. அப்போ புலி என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணு. அடுத்தது ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை, இதெல்லாமே நீர்நிலைகளாக இருக்குது. மலை மட்டும்தான் மலைப்பகுதியாக இருக்குது. சரியா, தாவரங்கள் நிறைந்த பகுதி. அப்போது மலையை என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது 3வது தாயம், பல்லாங்குழி, கேரம், சதுரங்கம், கூடைப்பந்து, இது எல்லாமே தரையில் விளையாடக்கூடிய விளையாட்டு மாதிரி இருக்குது. கூடைப்பந்துனா தான் நம்ம என்ன செய்யணும், மேலே தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கூடைப்பந்தை என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணிக்கும். அடுத்தது வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை, இது எல்லாமே நிறத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் மென்மை. சரியா, மென்மைனா வந்து மென்மையாக மெலிதாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. அப்போது மென்மையை வந்து என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணிக்கணும். அடுத்தது கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய், இது எல்லாமே நம்ம தாவரங்கள் மாதிரி இருக்குது இல்லையா, தென்னை மட்டும்தான் என்ன செய்யுது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போது அதை என்ன செய்யணும், தென்னை அப்படிங்கிறத என்ன இது சர்க்கிள் பண்ணிக்கோ. சரியா, ஃபஸ்ட்டு 1 புலி, 2வது மலை, 3வது கூடைப்பந்து, 4வது மென்மை, 5வது தென்னை, இதை சர்க்கிள் பண்ணிக்கோ. அடுத்தது சொல் விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் 5-6 வார்த்தை கொடுத்துருக்காங்க. பா கடைசி எழுத்து இம், இதை நம்ம சேர்த்து வார்த்தையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது முதல் எழுத்து பா, இந்த 2வது லா சேர்க்கணும், 3வது இம் சேர்க்கணும். அப்போ என்ன வரும், பாலம். சரியா, என்ன வரும், பாலம். சரியா, அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும். 2வது என்ன வரும், பா ர இம் பாரம். சரியா, அடுத்தது பா ட இம் பாடம், அடுத்தது பா த இம் பாதம், அடுத்தது பா ச இம் பாசம். சரியா, அப்போ பாலம், பாரம், பாடம், பாதம், பாசம், 5 வந்துருச்சா, அதை பார்த்து எழுதிக்கோங்க. சரியா, அடுத்தது அடுத்த பயிற்சி, அடுத்த கிளாஸ், அது அடுத்த பாடப்பகுதியை அடுத்த பாட வகுப்பில் பார்க்கலாம். சரியா, நன்றி மாணவர்களே.